நடிகர் நகுலின் மனைவிக்கு இன்ஸ்டாகிராமில் போலி கணக்குகள் மூலம் ஆபாச செய்திகளை அனுப்பியுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஆபாச செய்திகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன தண்டனை என்பதனை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு ஆபாச படங்களை போலி கணக்கிலிருந்து தொடர்ந்து சிலர் அனுப்புவதாக நடிகர் நக்குலின் மனைவி ஸ்ருதி போலீசில் புகார் அளித்துள்ளார். பல முறை புகார் அளித்தும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இப்படி ஒருவருக்கு செல்போன் மூலமோ அல்லது சமூக வலைதளங்களிலோ ஆபாசமாக படங்களோ வீடியோக்களையோ அனுப்பினால் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 உள்ள சட்டப்பிரிவு 67 தண்டனையாக 5 சிறை தண்டனை அல்லது 500,000 அபராதம் அல்லது 2 என்று கூறப்பட்டுள்ளது. இதே மாதிரியான தவறை அதே நபர் 2வது முறையாக செய்தார் 7 சிறை தண்டனை அல்லது 1,000,000 அபராதம் அல்லது 2 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற ஆபாச படங்கள் அல்லது வீடியோக்களை குழந்தைகளுக்கு அனுப்பினாலோ காட்டினாலோ தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 உள்ள சட்டப்பிரிவு 67B தண்டனையாக 5 சிறை தண்டனை அல்லது 500,000 அபராதம் அல்லது 2 வழங்கப்படும். ஆபாச படங்களை அனுப்பியவர் தெரிந்த நபராகவோ அல்லது முகம் தெரியாத நபராகவோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அனுப்பிய ஆபாச வீடியோ போட்டோ இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களே போதுமானது என்கிறது சட்டம். சைபர் கிரைம் .gov.in பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அனானிமஸ்லின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் அனானிமஸ்ன்றது யாருனா நீங்கள் யார், உங்களுடைய தகவல் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, எந்த டேட்டாவுமே இல்லாமல் கம்ப்ளைண்ட் வந்து அந்த சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நான் வந்து ஒரு பெண், என்னுடைய அங்கடையாளங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வாங்காமல் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலே உறுதி செய்யும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற லிங்க்காக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து உறுதி செய்யும் பட்சத்தில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து தண்டனை கிடைப்பதற்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ லோக்கல் ஸ்டேஷன்லேயுமே சரி, அவங்களுடைய ஸ்டேட் ஸ்டேஷன்ஸ்லேயுமே வந்து நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் என்னுடைய அடையாளத்தை வெளியே கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் அங்கே இருக்கிற லோக்கல் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை ஆபாச படம் குழந்தைகளுடையது என்றால் அதனை ஆதாரத்திற்காக மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த படங்களையும் வீடியோக்களையும் அழித்து விட வேண்டும். காரணம், குழந்தைகள் குறித்த ஆபாச படமோ வீடியோக்களையோ மொபைலில் வைத்திருப்பதே தண்டனைக்குரிய குற்றம். எந்த ஒரு சமூக வலைதளத்தின் மூலம் ஆபாச படங்கள் வீடியோக்கள் அனுப்பப்பட்டாலும் அதே சமூக வலைதளத்தில் நேரடியாக யார் வேண்டுமென்றாலும் ரிப்போர்ட் செய்து அந்த கணக்கை முடக்க முடியும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விடுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் குற்றவாளிகள் யார் என்பது தெரிவதில்லை. அதுபோன்ற வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் போலீசார் தாமதம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தாமதத்திற்கு காவல்துறை சரிவர தொழில்நுட்ப ரீதியாக தங்கள் புலனாய்வை மேம்படுத்தவில்லை என்று காரணமாக சொல்லப்படுகிறது. காவல்துறை என்ன செய்யணும்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் பாதுகாக்கப்படும், உங்கள் விஷயங்கள் பாதுகாக்கப்படும், அந்தரங்கமாக நாங்கள் வச்சுருப்போன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை காவல்துறை கொடுத்தா பெண்கள் துணிச்சலாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காவல்துறையும் நடவடிக்கை சைபர் கிரைமில் வந்து நடவடிக்கை ரொம்ப கடுமையாக எடுக்கணும். அது கூப்பிட்டு வச்சு பேசி வச்சு அட்வைஸ் பண்ணிவிட்டு போகிற போக்கு இருக்குது. அது அதிகார மட்டத்தில் இருந்தோ பணம் படைத்தவர்களோ அதிகார மட்டமாக இருந்தாங்கன்னா நேக்கு போக்கான ஒரு சூழல் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு ஆபாச படம் அனுப்புகிறாளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து சைபர் கிரைம் மூலமா எடுத்தோம்னா முற்றிலும் இந்த பிரச்சனையை நம்ம ஒழிச்சு கட்ட முடியும். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன் டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம்.
உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.